வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால. முதியோர் இல்லத்தில் பெண் பணியாளர் முதியவரை கட்டையால் அடித்தாரா? சமூக வலைதளங்களில் வைரலாகிய காணொலி. பாடம்சராயில் உள்ள ஒரு முதியோர் பராமரிப்பு மையத்தின் பெண் பராமரிப்பாளர் ஒருவர் முதியவரை கட்டையால் அடித்த காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த பராமரிப்பு மையம் அட்ட ஆர்த்தி முதியோர் பராமரிப்பு மையம் என அழைக்கப்படுகிறது. மையத்தின் நிர்வாகத்திற்கு எதிராக காவல்துறையில் புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும், மையத்தின் கீழ் உள்ள அனைத்து முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை மீட்க காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பப்படுவதாக அந்த காணொலியில் வெளியிட்ட ஒரு தரப்பு கூறியது. மேலும் பல முதியவர்கள் அம்மையத்தின் நடத்தினரால் தாக்கப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக பொதுமக்களிடமிருந்து தனக்கு பல அழைப்புகள் வந்துள்ளன. பதிவு செய்யப்பட்ட அனைத்து பராமரிப்பு மையங்களையும் கண்காணிக்க சமூக நல இலாக்கா நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனால் அனைத்து பராமரிப்பு மையங்களும் எஸ்ஓபிக்கு இணங்க செயல்படுகிறதா என்று ஆராய வேண்டும். பராமரிப்பு மையத்தில் இருக்கும் முதியவர்களை அடித்து துன்புறுத்துவது ஏதேனும் இருந்தால் அவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் உடனடி நடவடிக்கை பெரிதும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த காணொலியை வெளியிட்டவர் கேட்டுக்கொண்டார். போலீசார், மாநில சமூக நலத்துறை, பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாடு அமைச்சகம் போன்றவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.